ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈராட் மூவிஸ்ல அதோமுகம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் படத்துல புதுமுகம் இருந்தாலும் கதையில நல்ல சஸ்பென்ஸும் த்ரில்லும் அமைஞ்சு அதை சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா படம் நிச்சயமாக ஒர்க் ஆகணும்னு சொல்ல வரதுதான் இந்த அதோமுகம் அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வார வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம் மார்டின் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும்போது லீனாவை ஒரு தலையா காதலிச்சுட்டு வரான் சமயம் பார்த்து அவகிட்ட காதலை சொன்னதும் அவ கோபமாக கோபமா பல வருஷங்கள் கழித்து திரும்பவும் அவளை பார்க்கும்போது அதே கோரிக்கையை வைக்க அவள் இப்ப சமை பார்வதிக்கு அது கல்யாணத்தில் முடியுது முதல் வெட்டிங் டே செலிபிரேஷனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைக்கிற மார்டின் ஆனால் அவனை விட ஸ்மார்ட்டா லீனா அவனுக்கு ஒரு எதிர் சர்ப்ரைஸ் கொடுத்து அவனோட சர்ப்ரைஸ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறா ஆனால் மார்டின் அவளை எப்படியாவது ஆச்சரியப்படுத்தணும்னு அவளோட செல்போன்ல அவளுக்கே தெரியாம ஹிட் ஃபேஸ் ஆப்பை டவுன்லோட் செஞ்சு அவளோட ஆக்டிவிட்டீஸ் படம் எடுத்து ஒரு மான்டேஜ் பண்ணலான்னு ஐடியாவை செயல்படுத்தும் போது அவள் செல்போன்ல இருந்த விஷயங்க லீனாவோட இன்னொரு முகத்தை காட்டுது இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை அதோ முகம்ன்றது ஒரு பழங்கால தமிழ் சொல் அப்படின்னா மறைக்கப்பட்ட முகம்னு பொருள் அதோ முகத்துல பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூஸோ பெரிய ஆர்டிஸ்டுங்களோ இல்ல ஆனா கதை சுவாரஸ்யமாக திருப்பமா இருக்கு ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் ஒரு திருப்பம் வருது ஒவ்வொரு டிஸ்ட்லயும் ரெண்டு லீட் கதாபாத்திரங்களை பத்தி நாம நினைச்சிட்டு இருக்கிறது மாறிட்டே இருக்கும் அது கிளைமேக்ஸ் வரும்போதும் நிக்காது இயக்குனர் சுனில் தேவுக்கு கதையை நல்ல சுவாரஸ்யம் குறையாம விவரிக்கிற திறமை இருக்கு அதுக்கு மேல இதுல வர எல்லா கேரக்டர்களுமே ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரியும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு யாரை நம்புறது யாரை நம்ப ஒரு சவாலாமையும் இதுல நடிச்சிருக்கிற எல்லா நடிகர்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க ஹீரோ மாட்டினா எஸ் பி ஒவ்வொரு நிமிஷமும் தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம யார் நல்லவங்க யார் கட்டவங்கன்னு புரியாம ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகி தவிக்கிற உணர்வை கச்சிதமா வெளிப்படுத்திருக்காரு நயவஞ்சகத்தையும் கலந்து வெளிப்படுத்துற கொஞ்சம் கனமான கதாபாத்திரத்துல சைதன்யா மாட்டினை சுட்டுத்தல துப்பாக்கி கையில் எடுத்துட்டு சட்டன்னு கோணத்தை மாற்றதாகட்டும் மாட்டினுக்கு பதட்டத்தையும் காட்டுவதாகட்டும் சிறப்பான நடிப்பு கிளைமேக்ஸ்ல மாட்டின் கிட்ட எத்தனை காலம் நடந்தது என்னன்னு விவரிக்கும் போது ரசிக்க வைக்குது சிறைவாசியா சில நிமிஷங்கள் மட்டுமே அருண் பாண்டியன் நிறைவு காட்சியில வந்தாலும் அவரோட ரோல் ரொம்ப முக்கியமானது அருண் விஜயகுமாரோட ஒளிப்பதிவுல பசுமை பனிப்பொழிவுன்னு ஊட்டி குன்னூர் பகுதிகளை கதைக்கு ஏத்த மாதிரி கவர் பண்ணிருக்கார் கிரைம் திரில்லர் பொருந்த மாதிரியா சரண் ராகனோட சிம்பிளான பின்னணி நேர்த்தி வர சூப்பர் முடிவு நினைக்கும் போது இது லீடு கொடுத்து ஒரு எதிர்பார்ப்பை தூண்றாங்க மொத்தத்தில் இந்த அதோ முகத்தில் வர சில திருப்பங்களை திணிச்சது போல இருக்கலாம் சில சீன்ஸ் எல்லாம் சத்தியமா சாத்தியமே இல்லைன்னு ஒரு உணர்வை தரலாம் ஆனா என்ன பொறுத்தவரை இது ஒரு நேர்த்தியான நிச்சயமா உங்க நேரமோ பணமோ வீணா போகாது ஓகேஸ் இதே போல இன்னொரு சுவாரசமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக நன்றி